ஸ்தோத்திரம். நம்முடைய இந்த ஆராணி ஆசீர்வாதம் இந்த அதிகாலையிலே நம்மை தேடி வந்திருக்கிறோம். மாலையிலிருந்து காலை வரையிலும் காத்து வந்து தேவனுக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. இன்றைக்கும் நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் நிருபம் 11 அதிகாரம், ரோமர் 11. எப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாம் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தான் முன்னறிந்து கொண்டு தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்திற்கு பேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய நீதி தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை எடுத்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனே வாங்க தேடுகிறார்கள் என்று இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின பொழுது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பகலுக்கு முன்பாக பகலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்கு மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படியே போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிருக்கிறது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபையல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்று கிருபையானது கிரியை அல்லவே. அப்படியானால் என்ன இஸ்ரவேல் தேடுகிறதே? அடையாளமாக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அதை அடைந்திருக்கிறார். மற்றவர்களை அவர் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கண்ணனத்தின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிட்டு. அன்றியின் அவர்களுக்கு அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடதுக்கு என கல்லும் பதிலுக்கு பதிலளிக்கதும் கடவுது. காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது. அவருடைய முதுகை எப்பொழுதும் சூனியரையும் பண்ணும் என்று தாவிது சொல்லியிருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படியல்ல, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பித்தக்க அவருடைய தவறுதலினாரே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்து அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அவருடைய நிறைவு எவ்வளோ அதிகமாக அப்படியாக இருக்கும். புறஜாதியாக இருக்க உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்கள் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாகுதலாக இருக்க அவர்கள் அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிராது. மருத்துவந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவோ. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தனமாக இருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டு இருக்க காட்டுவலிவ மரமாகினி அவைகளை இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு வலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாக இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுகிறதற்கு அந்த கிளைகளை முறித்து போடப்பட்டது என்று சொல்கிறாயே. நல்லது, அபிஷேகத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ அவசேஷத்தினாலே நிற்கிற மேட்டுமே சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபா கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தளும் இடத்திடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவினால் நிலைத்திருப்பாயானார் உனக்கு தயவு கிடைக்க நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தின் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளையாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுகிறது அதிக நிச்சயம் அல்லவா? மேலும் சகோதரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
அது என்னவெனில் பிரஜாதியுடைய நிறைவு உண்டாகும் வரலையும் சிறுவேலர் ஒரு பங்குக்கும் கடினமான மருந்துண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் சிறுவேலர்களாக ரசிக்கப்படுவார்கள். மேற்கிறவர்கள் சியோன் வந்து அவபக்தியாக யாக்கோவை விட்டு விலகுவார்கள் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதிலே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை கூறி அவர்கள் உங்கள் நிமித்தம் பகஞ்சனாக இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுவதை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை அவர்களை அவர்கள் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அதனால் நாங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்படியாதிருந்த பொழுது அவர்களுடைய கீழ்படுதலில் ரசிக்கப்படுகிறதற்கு போல அவர்களும் தங்கள் சிறியவர்கள் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருக்கும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினால் இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்க தேவன் என்னென்றைக்கும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போடுவார். ஆர் தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் என்னவாக எவ்வளவாக இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட மதியானது. அவருடைய வழிகள் ஆசிரிப்பப்படாதவைகள். கர்த்தருடைய கிறிஸ்து அறிந்து எவன் யார் எவருக்கு ஆலோசனை பண்ணி ஆராயப்பட்டு கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரன் அறிந்தவன் யார், தனக்கு பதிவிடை படிக்கும்படிக்கு முந்தைய அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார், சமூக வலைதவர்களையும் அவன் மூலமாய் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமே. நாம் வாசித்த வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் ஆண்டவராகிய இயேசுவருடைய மகிமையான காரியங்களை அவர் மறித்தார் வைத்தார். இவைகளை நாம் பார்க்கிறோம். அவர் அது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதிசயங்களை காணப்படுகிறதை ஆண்டவர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் என்பதை நாம் அறிகிறோம். அவருடைய பிரசன்னம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை காண்கிறோம். ஆகவேதான் ஒவ்வொரு சிலைகளுக்கும் நாங்கள் வழிபாடு வைக்கிறது அல்ல, நாங்கள் வைக்க மாட்டோம். நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள், இயேசுடைய மகிமை ருசிக்கிறவர்களாக ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். ஆமாம், இப்படியாக முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுகிறது. நாம் மாவானது பரிசுத்தமாயிருந்தபடியால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும்படி வேரானது பரிசுத்தமாகியிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். இந்த நாட்களிலே அவர் சொல்லும் பொழுது அந்த ஒரு அந்த பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட உதவிக்காக ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஆம், அந்த ஆண்டவரை நாம் தரிசித்திருப்போமே. ஆனால் ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் செய்வார். இந்த 24 வசனத்தில் சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தும் சுபாக்கை அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்தில் ஒட்டை வைக்கப்படுவது அதிகம் என்பதை பார்க்கிறோம். பவுல் அதைத்தான் சொல்லி இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமையை வெளிப்பட செய்யும்படி சொல்கிறதை பார்க்குறோம். விழுந்து போக படிகள் இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படியல்ல, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவருடைய தவறினாலே பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று பார்க்கிறோம். அவருடைய நமது தலைவர்களுக்கு ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு பிரஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்கு. அவருடைய மறைவு எவ்வளவுமாய் அப்படி இருந்தும் இந்த நாட்களில் ஒரு மறைத்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லுகிறார்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டு தேவ ஞான ஸ்நானம் எடுத்து தேவ சித்தத்தின் அந்த ரட்சிப்பின் மலரக்கூடிய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு வைக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்படும் என்பதை நாம் காண்கிறோம். இந்த சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாக நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்டிருந்த சுபாக்களே அவர்கள் தங்கள் ஒலிவ மாசிலே ஒட்ட வைக்கப்படுகிறார். நம்முடைய சுபாவம் இன்றைக்கு அவ்வளவு
செயல்கள் வந்து அவ்வளவு நிறைவாக இல்லை. ஆனாலும் உற்சாகம் வாஞ்சியோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சுவிசேஷம் அறிவிப்பது இருக்கிற பலனோடு புறப்படுவது என்றுதான் ஒரு முடிவை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவருக்கு மகிமையாகவே இப்படி கேட்டும் அவர் அது கொடுக்கவில்லை. இந்த பிரகாரம் இஸ்ரவேலின் ராஜாவும் ரசிக்கப்படுவார்கள். மேற்கிறவர்கள் சீயோன் ஏற்ற அசைவார், யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று. நாம் அவருடைய பாவங்களை நீக்கும் பொழுதிலே நான் எங்களுடைய செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதா இருக்கட்டும், இனி எந்த அசுத்தத்திற்கும் நம்முடைய இருதயங்களை காக்க விடாதபடி பரிசுத்தாவியாருடைய வல்லமையிலே நிறைக்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அதான் சொல்லப்படுது. ஆகவே நான் அவருடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடைய செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம். ஆகவே ஆண்டவர் எல்லா வீட்டிலையும் நியாயப்பிரமாணம் என்பது தான் சொல்லப்பட்டிருக்கு. மோசேயுடைய சுவிசேஷத்தில் அவர்கள் உங்களை மித்தம் பகஞ்சராக இருக்கிறார். ஆமாம், இன்றைக்கு உண்மையான சுவிசேஷத்தை சொல்கிறதற்கு யாரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் பயமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சுவிசேஷத்தில் அவர்கள் உங்களை மித்தம் பகஞ்சராக இருக்கிறார். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் புறக்கணிய நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். ஆண்டவருடைய மகிமை எவ்வளவு பெரிய அதிசயமான காரியங்களை நாம் காண்கிறோம். இதுதான் நாம் இதயத்தை முழுவதும் ஆண்டவர் மேலே வைத்து விடுவோம். ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, அதை எழுதி வையுங்கள், எழுதி வைத்து செபிப்போம். ஆண்டவர் அதை பார்க்கும் பொழுது, ஓ இவ்வளவு நெருக்கத்தில் என் மகள் இருக்கிறார்களே என்று பார்த்து அந்த நெருக்கத்திலிருந்து அவர்களை மீட்டுக்கொள்ள தேவ கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எடுக்கிற எல்லா முயற்சியும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நீர் அறிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே என்று நாம் முறையிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஏற்றதை செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் நன்மை நிறைவாக இருக்கிறது, நீதி நிறைவாக இருக்கிறது, பரிசுத்த நிறைவாக இருக்கிறது, எல்லாவற்றையும் நிறைந்தவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபத்தை போல, அறிக்கையிடுகிறவர்களாக மன்னிப்பு கேட்கறதை போல நாம் தேவ சமூகத்தில் நெருங்கி அவருடைய அடிச்ச வீடுகளை பின்பற்றுவோமையானால் நீ கேளாகாமல் மேலாவாய், ஓ நீ வாலாக்காமல் தலையாக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிற அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின் அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்பினர்களே, கர்த்தருடைய சிந்தையை அறிந்து அவன் யார், அவருக்கு ஆலோசனைக்கார என்றவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். ஆகவே அது மாத்திரமல்ல, அவ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்து அவர்கள் யார் என்று இவர்கள் ஆலோசனை என்று கேட்கிறதைப்பா. இன்றைக்கு நாம் எழுந்து சேவை ஆண்டவருக்காக எழுந்து நிற்கும்போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பின் ஐஸ்வர்யத்தை தருவாராக. நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் செபிப்போம். ஆண்டவர் நம்மை நடத்தி இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னம் வாசிக்கப்பட்ட வேதவசனம் அது செபமாகவும் வேத வாசிப்பாகவும் அமைந்து தொடர்ந்து இந்த நிலையிலே இருந்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பாடுவோமா? ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்துருக்கிறார், அதை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி அவருடைய அன்பை ருசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் 96வது பாடலை பாடுவோம். 96. ஓ அன்பே அன்பே என்று நாம் பார்க்கிறோம். என் இயேசுவே, அருகிலே எங்களை ஆட்கொள்ளும் என்பது. அன்பே அன்பே, என் இயேசுவே, அருகிலே. ஆம், அன்பே என் இயேசுவே, அருகிலே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரேம் ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான்
மறவேன், உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆறுயிரே, கொள்ளும் என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? அன்பே என் இயேசுவே ஆறுயிரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தாய் போல் தெட்டினீ, தந்தை போல் சுமந்தே. தாய் போல் தோற்றினீ, தந்தை போல் அணைத்தே. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. இரத்தத்தால் கழுவினி ரட்சிப்பால் உடுத்தினீம், இரத்தத்தால் கழுவினி ரட்சிப்பால் உடுத்தினீர். அன்பே இயேசுவே ஆறுயிரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே, ஆட்கொள்ளும் தெய்வமே. ஆம் ஆண்டவர், இரத்தத்தால் கழுவினி ரட்சிப்பால் உடுத்தினீர். ஆண்டவர் எவ்வளவு பெரியவரப்பா, நன்றி அப்பா. இரத்தத்தால் கழுவினி ரட்சிப்பால் உடுத்தினீ. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆறுயிரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஆண்டவர் நம்மை ரட்சித்தன, இரத்தத்தினாலே கழுவி ரட்சிப்பால் உடுத்தின, அவருடைய சித்தத்தை செய்வோமாயின். அவர் நம்மை பார்க்கிற, தொடர்ந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா. மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த எங்கள் அன்பின் இயேசுவே, உம்முடைய மகிமை வெளிப்படும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். உமையல்லாமல் வேறே விருப்பம் எங்கள் உள்ளத்தில் இல்லையப்பா. என் தேவனே, உமக்கு சோத்திரம். அப்படிய மகிமை நீர் எங்கள் மத்திலே அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக இந்த புதன்கிழமையில் கூட நாங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காகவும், ஆண்டவரே எங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்திற்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிற ஒரு நாள் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய இரண்டு பரிவார ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் தவறு ஆண்டவரே, எங்களுடைய தவறுகளை நீர் கிருபையாய் நீர் மன்னித்து ஏற்ற நேரத்தில் உம்முடைய பதில் எங்களுக்கு கிடைக்கவும், நாங்கள் எழுந்து உம்முடைய அன்பை ருசிக்கவும் அறிவிக்கவும் கர்த்த கிருபை செய்யும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, ஒவ்வொருவருக்கும் தேவையான பொருட்களை கூட குறைவில்லாமல்
ஆண்டவரே, அவர்கள் சில வேளை தடுமாற்றத்தில் இருந்திருந்தாலும் கர்த்தர் அவர்களை எடுத்து நிறுத்தி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி செபிக்கிறோம். பொருளாளர் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் நீ ஊற்றப்பட்டு தேவையான சகல காரியங்களை நீ செய்து உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிற ஒன்றுக்கு உதவாத தகுதியற்ற பாத்திரம் ஆண்டவரே நீர் தகுதி உள்ள பாத்திரமாய் நீர் மாற்றுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படுது. தேவா சித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும். கர்த்தர் இந்த நாளில் கூட ஒரு பெரிய அழிவை ஆண்டவரே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவைகளிலிருந்து நீ விடுவிக்க வேண்டும். எத்தனையோ பேர் ஆண்டு உலகத்துக்காக அங்கவுங்க வேலைகளுக்கு இடம் மாறி போயிருந்தாலும் அவர்களுக்கு வருகிற ஆபத்தை பார்க்கும் பொழுது இயேசுவே நீர்தான் உதவி செய்து அவர்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய மகிமையில் நிறுத்தும்படி செபிக்கிறோம். இவ்வளோ சூழ்நிலையில் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் காத்து தேவ மகிமை வெளிப்பட செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களுடைய செபம் வீண் போகாதபடி ஆண்டவரே அவரவர்களுக்கு தேவையானதை நீர் காலையில் வந்து பொறுக்கும்போது கொடுமாண்டவரே. அம்மாண்டவர் தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதான அந்த ஆண்டவரே ஸ்பிரிச்சுவலாபாவிக்கு ஆண்டவரே அந்த இதை புசிக்க ஆண்டவரே இருக்கிற வாஞ்சிகளை நிறைவேற்ற நேரத்தை கடைபிடிக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஒவ்வொருவரையும் பொருளாதார ஆசீர்வாதங்களை நான் நிலை செய்யும். பிள்ளையுடைய படிப்புக்காரங்களை கர்த்தர் ஆசீர்வதி மேம்படுத்தும். குடும்பத்தில் தேவ வல்லமை விளங்கி தேவ மகிமையை காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி காக்க செபிக்கிறோம் நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு அதிகமாக நாங்கள் அதில் விழுந்து மயங்கி போகாதபடி நீர் எங்களுக்கு ஒரு தடுப்பை கட்டளிடும்படி செபிக்கிறோம். நாங்கள் பலவீனமான பாண்டம் ஆண்டவரே நீ பலமுள்ளவர் யாராயிருந்தாலும் பேதங்களின்றி காக்கிறவர். உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தாரும். இல்லை முதல் செபித்தது போல எங்களுக்கு அதிகம் வேண்டாம் ஆண்டவர். அன்றாடதே நீ கொடுத்து நடத்தினார் போதும் அப்பா. நன்றி அப்பா. அதிலே ஒரு பகுதியில் நாங்கள் உண்மை மயப்படுத்தி துதிக்கும் பொழுது சத்ருவானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு வருகிறான் ஆண்டவரே. எங்களுடைய ஆவியின் ஐஸ்வர்யத்தையும் ஆவிக்குரிய வரங்களை சுதந்திரிக்க விடாதபடி அவன் உள்ளே வந்து புகுந்து சிதறடைந்து விட்டான். இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் அழிக்கப்படுவதாக இதற்கு விரோதமாக எழுப்பப்படுகிற திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமாக எழும்பி வருகிற எல்லா அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் அழித்து எங்களுக்கு நீ ஜெயத்தை தரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஒரு நல்ல நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், தேவ மகிமை நிறைந்த நாள், எங்களுடைய குறைகளை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே அடித்த நாள். ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபையினாலே மூடி ஆண்டவரே இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷத்தை கொண்டு வருகிற தாக்குதலை கர்த்தனீர் எடுத்து அதில் எந்த சேதம் இல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய பெயரை குறிக்கப்பட்டிருக்க தேசத்தில் ஒரு மாற்றத்தை நீர் தரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவ கிருபையினாலே நீ மூடி மறைத்து தேவ சித்தத்தை செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் இல்லாத ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை தாரும். இம்மையிலும் மறுமையிலும் மகிமையிலும் சந்தோஷப்படக்கூடிய ஆவிக்குரிய வரங்களினாலே எங்களை அலங்கரியும் ஆண்டவரே. எங்களை வாஞ்சோடும்படி சமூகத்தில் ஆவிக்குரிய வரங்களுக்காக கேட்குறோம். எங்கள் அப்பா இயேசு ஆண்டவரே இதற்கு நீ உதவி செய்யும்படி செபிக்கிறோம். எங்களுடைய குறைவிட்ட பாராதபடி உடைய கிருபங்களை தாங்காண்டவர், உம்முடைய வரங்களை தாங்காண்டவர, கடந்த நாட்கள் ஆண்டவர உம்முடைய அழைப்பை பெற்றவர்கள் ஆண்டவர் உம்மிடத்தில் உறுதியாக இருந்து வருகிறதை குறித்து நீர் எல்லாம் பேசினீர் ஆண்டவர. அந்த நிலையில் கூட கர்த்தர் இந்த நாளில் உம்முடைய மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணி நீ கொண்டு வருகிற எல்லா வெற்றுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலின் கருவியாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும். ஒரு எழுப்புதலுக்காக என்றைய நீர் உருவாக்கி கொண்டு வருகிற ஒவ்வொரு கிரிகளுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவர், அதிசயமானவர் நீர், அற்புதமானவர் உம்முடைய வல்லமை விளங்க எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவே நோக்கி பார்க்குற முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்டப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. ஒரு நன்மையும் குறைவிடவே இல்லைப்பா. அந்த அளவு ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து நன்மைகள் புறப்பட்டு போகிறதை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்கிற இரக்கங்களுக்காக பாராட்டின அன்புக்காக கர்த்த நீர் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டும்.
மேலும் அருமையில் நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீக்கு சபையில் வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த ஒரு எச்சரிப்பை கொடுக்க எங்களை நீர் வழிநடத்தியதிலிருந்து தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவர் யார் என்று சொல்லுகிறேன். நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பா இந்த வேலையில் ஏற்பட்டு எல்லா குறைபாடுகளையும் கர்த்தர் கண்ணோக்கிப்பார். மகை மயமும் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. கிறிஸ்துவா எங்களுக்கு பா அவருக்கு ஒவ்வொருவரும் நாங்கள் அன்று உம்முடைய ஆவிக்குரிய வரங்கள் தான் வேண்டும் என்று எங்களை முற்றிலுமாய் பிரகாசிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரம்மா பெரிய காரியங்களை செய்வீராக. மக்கே ஸ்தோத்திரம், மக்கே ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நெருக்கத்தில் இருந்த ஆண்டவர் என்ன பாவம் மயம்படுத்த இந்த நேரத்தில் கொடுத்த கிருமைகளுக்காய் ஸ்தோத்திரம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விட வேண்டும். சாம்பல் நீங்கி சமாதானம் வரணும். கர்த்தர் அதை நீ நல்ல ஒரு குடும்பத்தில் ஆவிக்குரிய மகிமையான குடும்பத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அருமனை போல சுகத்தையும் சாந்தத்தை நீங்களுக்கு தந்து உம்முடைய மகிமையிலே வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். உம் சித்தம் ஏதோ அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் ஏதோ அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். உமக்கே மகிமுண்டு பா, உமக்கே மகிமுண்டாவல. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பிதாவை. இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு மைக்கிரிய செய்கிற சகல அந்தகார வல்லமே நாவிகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். நன்றி அப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு உரதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமே நாவிகளையும் ஒரு விசி கூட கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆம்.